ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இது நம்மளோட நியூ குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நேம் சால்மன் கேப்சிகம் செமிஃப்ரை. இது ரொட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்து கூட எக்ஸலண்டாக இருக்கும். கமான், லெட்ஸ் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம இந்த சால்மனை கட் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டலாக 500 grams ஆஃப் சால்மன் எடுத்திருக்கேன். நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது உடையாமல் வரும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சால்மனோட டேஸ்ட்டு தான். ஸோ மிச்ச ஃபிஷ்ஷோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் த ஹார்ட் ஆஸ் வெல். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சீ சால்ட் உங்களுக்கு தேவையானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 teaspoons சிக்கன் 65 மசாலா, 1 teaspoon grounded black pepper. And இந்த ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ணப்போ உடையாமல் இருக்கிறதுக்காக 1 teaspoon ஆல் பர்பஸ் ஃப்ளார், அண்ட் தென் 1 teaspoon ஆஃப் கார்ன்ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஃபிஷ் உடையாமல் வரும். கடைசியாக ஒரு ஹாஃப் லைன் நல்லா ஸ்பேஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட ஆசிட் அந்த கல்லுப்பை எல்லாத்தையும் ஃபிஷ்ஷில் இன்ஃப்யூஸ் ஆகி நல்ல ஒரு டெலிஷியஸான டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes ரெஸ்டில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரே எஃபெக்ட்டுக்காக தாங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணும்போது ஒரு மியூசிக் போட்டு விட்டேன். ஸோ அதுலேருந்து 1 teaspoon எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபிஷ் கூட நல்லா மேரினேட் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுலாம். இப்போ ஓகே, நம்ம இப்போ தக்காளியை சாப் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அதை தவிர ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயத்தை நல்லா முடிஞ்சளவு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர 2 capsicum எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே ஒரு அட்ராக்டிவான கலர் கொடுக்கும் உங்கள் ஃபிஷ்க்கு, அண்ட் அதோட ஸ்வீட்னஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தவிர 4 தாய்ச்சில்லி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டிஷ்ஷு எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக. ஓகேங்க, நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 teaspoon ஆயில் போட்டுட்டு நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஒரு 2 cloves 3 ஏலக்காய், 1 bay leaf, 1 cinnamon stick அண்ட் 1 பூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் டக் டக்குன்னு ஒன்று ஒன்றா இறக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நல்லா ஸ்பைசஸ்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். நல்லா இது ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஓகே, நம்மளோட ஆனியன்ஸ் இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே யூகேயில் நம்மளோட இந்தியன் ஆனியன்ஸ் மாதிரி இந்த பொன்னிறத்தில் வராதுங்க. சரி, இட்ஸ் ஓகே, நம்மளோட தக்காளி இப்போ இறக்க வேண்டியதான். கட் பண்ணி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினவுடனே நம்மளோட மிச்சி கரம் மசாலா ஃபிஷ் எல்லாத்தையும் இறக்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். ஓகே, இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச 2 capsicum க்ரீன் கேப்சிகம் ரெண்டுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெட் க்ரீன் கேப்சிகம் அதோட ஸ்மெல் நம்மளுக்கு வரும், அந்த ஸ்வீட்டான ஸ்மெல் அது வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வரணும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வர ஒரு 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்ந்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு ரிச்னஸாக டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இறக்கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டான பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சால்மன் எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ஃபிஷ் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட வதக்கின அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இறக்கலாம். அண்ட் திரும்ப சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேக் பண்ணுங்கள் இந்த டவாவை. ஃபிஷ் உடைஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்மளோட மிக்சரோட இந்த ஒரு 10-12 கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொட்டி நான் கூட சேர்ப்போது அந்த ஒரு லைட்டாக ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் நம்ம குக்கிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இப்போ கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நல்லா ஸ்டெப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு 6-7 மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விடுங்க. அந்த தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு செமி ட்ரையாக கிடைக்கும். வாவ், நம்ம சால்மன் கேப்சிகம் ஃப்ரை ரெடி. டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்க, நான் போய் ஒரு புடி பிடிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நியூ குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு புதிய டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். சின்சன் பாய், டேக் கேர்.